அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டாக்டர் ஸ்ரீதேவி பெண்கள் மகப்பேறு மருத்துவ துறை நிபுணர் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து விட்டமின் டி இப்ப எல்லாம் பிரெக்னன்சில எடுக்கணுங்கிறாங்க, அதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் என்ன டாக்டர்? விட்டமின் டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தேங்க்யூ. ஸோ விட்டமின் டி வந்து இப்போ ரொம்ப அவசியமாயிருச்சு. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இப்போ வீட்லேயே இருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக இந்த விட்டமின் டிங்கிறது சன்லைட்லேருந்து வரும். ஸோ அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அந்த எக்ஸ்போஷர், சன் எக்ஸ்போஷரே நம்மளுக்கு கிடையாது. ஸோ அந்த விட்டமின் டி இது இல்லாமல் நம்மளுக்கு சில சாப்பாடு பொருட்கள்லையும் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் கிடைக்கும். இது ஏன் நம்ம உடம்புக்கு அவசியம் இந்த விட்டமின் டி அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக வந்து கால்சியமை வந்து நல்லா அப்சார்ப் பண்ண வைக்கிறது இந்த விட்டமின் டி தான். ஸோ கால்சியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், எலும்புக்கு வேணும். ஸோ போன் அண்ட் ஜாயிண்ட்டுக்கு தான் மெயினாக இந்த கால்சியம் வேணும். ஸோ அந்த எலும்பு நல்லா வளர்ச்சி வந்து நல்லா அடையணும் அப்படின்னா இந்த விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் அந்த கால்சியம் சத்து வந்து நல்லா அப்சார்ப் ஆக முடியும். அது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக ஒரு இம்யூனிட்டி, ஒரு எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு இந்த விட்டமின் டி ரொம்ப அவசியம். ஸோ அப்போ எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுனாவே நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமின்னு சொல்கிறோம், அது வந்து கொஞ்சம் தாக்கல் வந்து கம்மியாக இருக்கும். இது இல்லாமல் டயபெட்டீஸில் வந்து, அதாவது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு இந்த விட்டமின் டி அளவை நம்ம செக் பண்ணி விட்டமின் டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் வந்து ஈஸியராக கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு மூட், ஒரு நார்மலாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி ரொம்ப அவசியம். ஸோ இப்போ யூஸ்வலாக இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிருச்சு. ஸோ இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும் போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, எந்த வேலையும் பண்ண பிடிக்காது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது எந்த ஜாபும், அவங்களுக்கு வந்து இந்த போன்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கனால அடிக்கடி வந்து எல்லா ஜாயிண்ட் பெயின், போன் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மசில்ஸ் எல்லாம் வலிக்கிற மாதிரி, கிராம்ப்ஸ் மாதிரி வரலாம். சில பேருக்கு வந்து இந்த சன்லைட் எக்ஸ்போஷரே இல்லாதனால சீக்கிரமாகவே அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது யூஸ்வலாக வந்து லேட்டாக, அதாவது ஒரு 50-60 இயர்ஸில் வர்றது வந்து இப்போ என்ன ஆயிருதுன்னா ஒரு 30-40 இயர்ஸ்லேயே வந்து ஏர்லியராக வந்துடுது. அதே மாதிரி டிப்ரெஷனாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பாடியே டயர்டாக வீக்காக இருக்கனால ஒரு மூட் வந்து ஹாப்பியாக இருக்காது. ஸோ யூஸ்வலாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாகாது, பட் பேசிக் ப்ராப்ளம் வந்து மேபி விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ இந்த விட்டமின் டி அளவை வந்து நம்ம ரத்தத்தில் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எவ்வளோ தூரம் டெஃபிஷியண்ட்டாக இருக்கு, கம்மியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சாப்பாடு மூலமாகவும் எடுத்துக்கலாம், ஒரு சன் எக்ஸ்போஷர் மூலமாகவும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த சப்ளிமெண்ட்ஸுங்கிறது கொடுக்குறோம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் யூஸ்வலாக டேப்லெட் ஃபார்மில் வர்றது வந்து சில பேர், அதாவது ப்ரெக்னென்சியில் எப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, ரொம்ப சிவியராக டெஃபிஷியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெய்லி இல்லை ஆல்டர்னேட் டேக்கு ஏற்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸில் டேப்லெட், 1000 இல்லை 2000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸில் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் அந்த டிமாண்ட் ஹையாக இல்லை, ஒரு அளவு நார்மலாக இருக்குது, டெஃபிஷியண்ட்டாக இருக்குது பட் டிமாண்ட் ஜாஸ்தியாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வீக்லி டேப்லெட்ஸ், யூஸ்வலாக 4-8 வீக்ஸ்க்கு வந்து நம்ம வீக்லி டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். இதிலே வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மும் இருக்குது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் ஃபார்ம் வந்து இன்ட்ராமஸ்குலர், அதாவது மசிலில் போட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு விட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த போன் பெயின் இம்ப்ரூவ் ஆகுறது, அதை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, தாய்ப்பாலில் வந்து விட்டமின் டி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் கிடையாது, மித்த எல்லாமே வந்து தாய்ப்பாலில் இருக்கு. ஸோ அந்த முதல் 6 மாதம், அதாவது தாய்ப்பால் மட்டும் கொடுக்கும் போது டாக்டர் பீடியாட்ரிஷியன் வந்து இந்த விட்டமின் டியும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த விட்டமின் டினா, இந்த போன்ஸ்லாம் அப்போதான் க்ரோ ஆகிறதுனால இந்த விட்டமின் டி சத்து வந்து அப்போ குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போன்ஸ்லாம் சாஃப்ட் ஆகிறனால இந்த வளைவு, கால் வளைவு அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் அப்போ வரும், ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேஷியா அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து ரிக்கெட்ஸுங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடியது. ஸோ அது கரெக்டாக நம்ம விட்டமின் டியை வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே வராது. ஸோ இதுதான் விட்டமின் டியோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, தேங்க் யூ. எனக்கு மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷன், எவ்வளோ யூனிட்ஸ் நீங்க? அதாவது வந்து இன்டர்நேஷனல் யூனிட்ஸ்ல இருக்கு, பட் டேப்லெட் ஃபார்ம் சப்போஸ் டெய்லி ஆர் வீக்லி கொடுக்குறோம் அப்படின்னா 1000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ், 2000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் டேப்லெட்ஸ் வருது. அது இல்லாம 60,000 யூனிட்ஸ் வந்து வீக்லி டேப்லெட்ஸ் வருது. வீக்லி டேப்லெட் வந்து 60,000. ஸோ இப்போ டெய்லி அவங்க பிரெக்னன்சில எடுத்துக்க போறாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து 2000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வருது. ஸோ டிபெண்டிங் ஆன் சிவியாரிட்டி ஆஃப் டெஃபிஷியன்சி, அந்த அளவை பொறுத்து நம்ம அவங்களுக்கு டெய்லி தேவையா, வீக்லி தேவையா, அதை வச்சு நம்ம டோஸ் கொடுக்கலாம். ஓகே 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 டாக்டர், ரொம்ப தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.